ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் கோதுமை தோசை பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி பண்ணுவாங்க கோதுமை மாவில். நம்ம வந்து எளிதான, சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய, பெரியவங்களும் குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய ஒரு குழகுழான்னு இருக்கிற ஒரு தோசை தான் இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம், அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முள்கரண்டி எடுத்துக்கோங்க, ஃபோர்க்கு, இது வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது கலக்க வேண்டியதுதான். இது வந்து நம்ம கட்டியாக சுட போகிறதில்ல, குழக்குழன் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கிட்டு அதை வந்து நம்ம சுட போகிறோம். அழகாக உழுது. இது கூட நம்ம சாம்பார், தேங்காய் சட்னி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் சுண்டல் குழம்பு, தக்காளி கிரேவி, இதெல்லாம் சேர்த்திக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்படி நல்லா மாவு இந்த அளவுக்கு வந்தாச்சு. கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. கை வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா கூட கட்டிப்படாமல் இந்த மாவு இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. லைட்டாக சுகர் வேணால் போட்டுக்கலாம். இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தோசை மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை, வேறு எதுவும் ஸ்டாக் இல்லாதப்போ இந்த கோதுமை மாவை இந்த மாதிரி கலக்கி சீக்கிரமாக சுட்டுக்கலாம். பல்லில்லாதவங்களுக்கு கூட இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கும். இது தோசைக்கல் வச்சுட்டேன். எப்பவுமே அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, இதுக்கு அதிகமாக சூடாகக்கூடாது. கல் சிம்மில் வச்சுட்டு இந்த தோசையை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ டைமிங்காக இருக்குது ஊற்றும் போது, அவ்வளோதான். இது சன்னமாக இப்படி ஊற்றி விட்டுட்டு லைட்டாக ஓரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வெந்தோடனே திருப்பிக்கலாம். தோசை வந்து நல்லா அரைச்சி வச்ச கிரேவியான குழம்புக்கு தான் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சுண்டக்கடலை குழம்போட சாப்பிட போகிறோம். ஏற்கனவே இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், சுண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். தோசைக்கல்லுக்கு வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து சப்பாத்திக்காகவும், இன்னொன்று வந்து தோசை போடுறதுக்காகவும். நம்ம தோசை போடுறதுக்கு வந்து சன்னமான கல்லும், சப்பாத்தி போடுறதுக்கு கனமான கல்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தோசை நல்லா வரும். பாருங்கள், தோசை கல்லை எப்போவுமே நம்ம வந்து அடிக்கடி எல்லா பாத்திரம் கழுவுற மாதிரி சோப் போட்டு கழுவக்கூடாது. இதை யூஸ் பண்ணி முடித்ததும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க. அப்போ நம்மளுக்கு தோசை நல்லா ஒட்டாமல் வரும். இன்றைக்கி நான் கடலை குழம்பும் தோசையும் சாப்பிட போகிறோம். இது நல்ல எளிதான உணவு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை டெய்லி பாருங்கள். நான் உங்களுக்கு டெய்லி லிங்க் அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க.